ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக் வித் கோமாலியில் சாண்டி மாஸ்டர் பண்ண கர்ட் க்ரம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். குக் வித் கோமாலி சீசன் 2 ரீசண்டாக நீங்கள் அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் இந்த ரெசிபியை பண்ணியிருப்பார். ரொம்பவே அதை பார்க்கவே ரொம்ப அப்படியே சாப்பிடணும் போல் இருந்தது இந்த ரெசிபி. அது எதுக்கு வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே இந்த மாதிரி சூப்பரான இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ணலாம். இது பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லையா? இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஒரு 6-7 பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். எனி பிஸ்கெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது சாக்லேட் பிஸ்கெட்ஸை தவிர நார்மல் எந்த பிஸ்கெட்னாச்சும் எடுத்துக்கலாம். நான் இங்கே டைஜஸ்டிவ் பிஸ்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மேரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், கிராக் ஜாக் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடணும். நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி நம்மளுக்கு அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது நல்லா மணல் மணலாக இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சாச்சு. இப்போது இன்னொரு பவுலில் நல்ல கெட்டி தயிர், அதாவது தண்ணியே இல்லாத கெட்டி தயிர். சப்போஸ் உங்களோட தயிர் வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு மஸ்லின் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புளியணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 cup தயிருக்கு 1 cup கர்டுக்கு 1 tablespoon சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பிஸ்கெட் பவுடரை, அதை வந்து 1 tablespoon அளவுக்கு இந்த கர்ட்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிளாஸ் பவுல் இருக்கும் இல்லைங்களா, கண்ணாடி டம்ளர் இல்லை எது பார்க்க வந்து உங்களுக்கு அந்த கண்ணாடினா நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் போடும்போது ஒரு அழகாக தெரியும், குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் இந்த கண்ணாடி டம்ளரில் 3 teaspoon அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த கர்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்துக்கலாம். அதாவது இது 3 spoonனா இது 3 spoon லேயர் மாதிரி. ஃபஸ்ட்டு கர்ட் சேர்க்குறோம், அதுக்கு மேலே பிஸ்கெட் பவுடரை சேர்க்குறோம், அகெயின் கர்டை சேர்க்குறோம். இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் இந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு தயிர் வந்து கெட்டி தயிர், அதாவது புளிக்காத கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். திருப்பி அந்த கர்டு மிக்சருக்கு மேலே இந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி லேயராக அந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கண்ணாடியில் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக அது தெரியும் உங்களுக்கு. பிஸ்கெட் அப்புறம் அதுக்கு மேலே கர்டு, திருப்பி பிஸ்கெட் கர்டு, அந்த மாதிரி பாருங்களேன், சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஆர்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சம்மரில் வந்து சூப்பராக கிடைக்கும். நீங்கள் வேணும்னா இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஈஸியான வீட்லேயே இருக்கக்கூடிய ரெசிபீஸை வச்சு இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.